ஸ்ரீ தேவி பாகவதம் 110 பகுதி. தேவர்களின் தவிப்பும் பிரகஸ்பதியின் ஆலோசனையும். தேவர்கள் அனைவரையும் தேவலோகத்தை விட்டு துரத்திவிட்டு அவர்கள் 1000 ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தனர். அசுரர்களால் மிகுந்த துன்பமடைந்த தேவர்கள் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று தமது குறைகளை வேதனையுடன் முறையிட்டனர். அதற்கு பிரகஸ்பதி கூறினார், தேவர்களே, யாகங்கள் மந்திரங்கள் யாவும் அதற்குரிய தெய்வங்கள் மூலமாகத்தான் பயன் தருமே தவிர தானாக தராது. ஆம், மந்திரங்களுக்குரிய அதிதேவதைகள் யாவும் அந்த அசுரர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டன. காலத்தை மாற்ற முடியாது. அதனால் அதற்கேற்ற உபாயங்களையே பயன்படுத்த வேண்டும். தேவி எமக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் உதவ போவதாக மகிஷாசுர சம்ஹாரம் செய்த போது அறிவித்தவள். அதனால் அவளை ஆராதனை செய்வோம் என்றார். தேவர்கள் அனைவரும் இமயமலைக்கு சென்று மகாதேவியை தியானித்து பீஜா மந்திரத்தை பக்தியோடு ஜபித்தார்கள். பிறகு தோத்திரம் செய்தனர். தாயே, எங்களை காப்பாற்றுவீராக. சும்ப நிசும்பர்கள் செய்யும் அக்கிரமங்களை எம்மால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மகிஷாசுரனை விட இவர்கள் மிக கொடியவர்களாக இருக்கின்றனர். யாராலும் அவர்களை அழிக்க முடியவில்லை. தாயே, தம்மை தஞ்சமடைந்தோம், எம்மை காப்பாற்றுங்கள் தாயே என்று வேண்டினர். மகாதேவி அவர்களது வேண்டுதலுக்கு இணங்கி மனோரம்யமான தோற்றத்துடன் அவர்களுக்கு திருக்காட்சி அளித்தாள். தேவர்களே, உங்களது குறைகள் என்ன? எதற்காக என்னை வேண்டினீர்கள் என்று தாய்மை உணர்வுடன் கேட்டாள் அன்னை. தாயே, கருணை கடலே, அசுரர்களால் நாம் படும் துன்பங்களை நீக்கி வைக்க வேண்டும் தாயே என மன்றாடின. 110 பகுதி நிறைவடைந்தது.